Hello friends, welcome and welcome back to Mala's Tamil Kitchen. In this video, we will see paneer bhurji sandwich. We will see the same thing. First, we will see the sandwich. Paneer bhurji. We will see paneer bhurji. We will see the pan. We will see the 2 tablespoons. We will see the same thing. We will see the same thing. We will see the same thing. We will அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு கப் அளவு பொடியா நறுக்கனது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த பன்னீர் பூர்ஜிக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கிறதுனால இந்த வெங்காயமும் நல்ல சீக்கிரமா வதங்கிரும் அடுத்து நம்ம இதல மசாலா பவுடர் சொன்னா சேர்த்துக்கலாம் 1 teaspoon அளவு மஞ்சள் தூள் 1 teaspoon அளவு மிளகாய் தூள் அப்புறம் 1 teaspoon அளவு धनिया தூள் இது கூட நான் வந்து 1/2 teaspoon அளவு தந்தூரி மசாலா சேர்த்துக்கறேன் இது நல்ல फ्लेवर தரும் இந்த சாண்ட்விச்க்கு இது இல்லாதவங்க गरम मसाला தூள் 1/2 teaspoon அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்ச வாசனை போற வரையில இது நல்லா வதக்கிக்கணும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன அப்புறம் இதல பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 200 கிராம் அளவு வீட்லயே செஞ்ச பன்னீர் தான் எடுத்துக்கேன் பன்னீரை வந்து நம்ம ரொம்ப டைட்டா பிரஸ் பண்ணாம ஓரளவுக்கு பிரஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப நமக்கு உதுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் सपोज நீங்க கடையில வாங்குற பன்னீர் யூஸ் பண்றீங்கன்னா முதல்ல பன்னீரை வந்து ஒரு கிரேட்டரால துருவி வெச்சுக்கோங்க அப்புறமா இதல சேர்த்து mix பண்ண ரொம்ப சுலபமா இருக்கும் பன்னீர் சேர்த்த அப்புறம் ஒரு நிமிஷம் வந்து மிதமான தீல இத எல்லastype நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பன்னீர் அந்த மசாலா எல்லாம் நல்லா mix ஆகணும் அவ்வளவுதான் அது ரெடி ஆயிடும் அடுத்து கொஞ்சம் பொடியா நறுக்கன கொத்தமல்லி இலை இதல சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இலை அது சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட் நல்ல फ्लेवर தரும் இந்த பன்னீர் புஜ்ஜி சாண்ட்விச்க்கு இந்த கஸ்தூரி மேத்தி இத ரெண்டு கைக்கு நடுவுல வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு இதோட சேர்த்து mix பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டஃப்பிங் நம்ம பன்னீர் இருந்த சட்னி வந்து இந்த ஸ்டஃப்பிங்க செஞ்சிரலாம் நாம அதே சமயம் ஹை புரோட்டீன் இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்ல தாராளமாவே டயட்ல இருக்கவங்க இந்த பன்னீர் நல்லாவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் தயாராயிருச்சு நல்லா ஆறட்டும் நல்லா ஆறன அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பிரெட்க்கு மேல வச்சி சென்டர்ல வெச்சிட்டு இந்த மாதிரி இன்னொரு பிரெட் வச்சி நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிரலாம் அடுத்து இன்னொரு பிரெட்ல வந்து நான் என்ன வேரியேஷன் கொடுக்கறேன்னா இந்த மாதிரி மயனைஸ் வந்து தடவிக்கிறேன் நான் இன்னைக்கு வெஜ் மயனைஸ் தான் எடுத்துக்கேன் அடுத்த பிரெட்லயும் அதே மாதிரி மயனைஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறேன் இப்போ நான் சென்டர்ல வந்து பன்னீர் ஸ்டஃப்பிங்க வச்சிட்டு இத க்ளோஸ் பண்ணிரலாம் இது இன்னொரு வேரியேஷன் டோஸ்டர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சாண்ட்விச் நம்ம ஸ்டவ் டாப்ல அதாவது தவாலையும் பண்ணிக்கலாம் டோஸ்டர் என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதுல செஞ்சு காட்டுறேன் டோஸ்டர்ல வந்து சட்னி ரெடி ஆயிடும் ஒரு 30 மினிட் 30 செகண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி கிரீன் லைட் எரியும் அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி இதை எடுத்துறலாம் நம்ம ஸ்டஃப்பிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் வெளிய ஊஸ் அவுட் ஆகி வரும் பாருங்க அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் பூர்ஜி சாண்ட்விச் ரெடி ஆயிச்சு பன்னீர் பூர்ஜி மயோ சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு நெக்ஸ்ட் இப்ப இன்னொரு வேரியேஷன் வந்து பன்னீர் பூர்ஜி பிளஸ் சீஸ் சீஸ் வந்து பாதி ஸ்லைஸ் வைங்க அப்ப கரெக்டா இருக்கும் இந்த இந்த சைஸ் பிரெட்க்கு இந்த மாதிரி சென்டர்ல வச்சிட்டு இத க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னீர் பூர்ஜி சீஸ் சாண்ட்விச் அடுத்து வந்து மைனஸ் தடவி அதுக்கு மேல பன்னீர் பூர்ஜி வச்சிருக்கேன் அதுக்கு மேல நம்ம சீஸ் ஸ்லைஸ் இந்த மாதிரி பாதி ஸ்லைஸ் வந்து வச்சிட்டு இதையும் டோஸ்ட் பண்ணிரலாம் இது வந்து பன்னீர் மயோ சீஸ் சாண்ட்விச் இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு இத கட் பண்ணிட்டு சூடா சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டிஃபரண்டா இருக்கும் நம்ம சீஸ் எல்லாம் வந்து நல்ல ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு வெளியில இது நம்ம ப்ளைனாவும் சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் மின் சட்னி வெச்சும் சர்வ் பண்ணலாம் இல்லட்டி டொமேட்டோ கெட்சப்பும் யூஸ் பண்ணிக்கலாம்